வணக்கம். நான் உங்கள் சகோதரி ஸ்ரீவித்யா சிவகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னா சக்சஸ் சீக்ரெட் 2, அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். மக்களுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுல மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து இந்தியாவில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா மக்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறம் பாசிட்டிவாக திங்க் பண்ணாத, ரொம்ப பெசிமிஸ்டாக இருக்கிறது, ஆப்டிமிசம்ங்கிறது அதிக லெவலில் இல்லாதது, இதெல்லாம் வந்து பலவிதமான காரணங்களாக இருக்குது. ஜஸ்ட் ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கீதையில் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நம்ம என்றைக்குமே பாசிட்டிவான திங்கிங்கோட நமக்கு நல்லதே நடக்கும், நல்லதையே எண்ணுவோம், நல்லதே நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நல்லதே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்து சேரும். ஏன்னா இதை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் வந்து சொல்கிறேன். ரெண்டு குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க, ஒரு குழந்தை வந்து அச்சுச்சோ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா எங்கள் அப்பா வந்து என்னை அடிப்பார் அப்படின்னு பயந்து பயந்து படிக்குது. இன்னொரு குழந்தை வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்தூசியாஸ்டிக்கோடு படிக்குது. ரெண்டு குழந்தையும் ஒரே டியூஷனில் ஒரே கிளாஸில் அப்படி தான் படிச்சுட்ருக்குங்க. பட் என்னென்னா பாஸ் பண்ணுமே அப்படின்னு நினச்ச குழந்தை பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வருது. ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுது. ஏன்னா பிரபஞ்சத்தோட விதியில் பிரபஞ்சமானது சப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்கும். இங்கே பாஸுங்கிறது சப்ஜெக்டாகவும் இந்த பையன்கிட்ட ஃபெயிலுங்கிறது சப்ஜெக்டாகவும் இருந்தது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி விஷயம். இது ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயப்படும் போது அந்த பயம்ங்கிறது அக்ரவேட் ஆகி அது அவனுக்கு வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்டை தந்துடுது. பட் அதுக்காக தான் என்ன சொல்கிறோன்னா, என்றைக்கும் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு வந்து அப்புறம் நம்மால் முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ஜஸ்ட் குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம எந்த துறையில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் சரி. இதுக்கு வந்து சின்ன சின்னதாக ஒரு ஒன்று ரெண்டு லைனில் பாட்டு சொல்லணும்னா, உன்னால் முடியும் தம்பி தம்பி அந்த மாதிரி. ஆமாம், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப தூரம் நம்மளுடைய சக்ஸஸ் எங்கேயோ இருக்குது, நம்மால் போக முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஃபார் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கார் இருக்குது, காரை நம்ம டிரைவ் பண்ணுறோம். டிரைவ் பண்ணும்போது ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பயம் இல்லாமல் போகிறோம். வெளிச்சம் வந்து ரோட்டில் இருக்குமா இருக்காதான் நம்ம பயப்படுறதில்ல. ஏன்னா நமக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்கும் காரோட ஹெட்லைட்டோட வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. அப்போது இன்னும் கொஞ்சம் தூரம்னு அட்வான்ஸ் ஆக ஆக நமக்கு அந்த வெளிச்சமானது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கடைசியில் நமக்கு வெளிச்சம் இருக்குமான்னு நம்ம இப்போ பயப்படுறதில்ல. அதுபோல தான் சக்ஸஸும், படிப்படியாக முன்னேறினோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணியே தீருவோம். அப்புறம் இன்னொன்று, இப்போ வந்து சில குழந்தைகள் ஃபெயில் ஆகிடுவோமோங்கிற பயத்தில் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்னால் தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. அது வந்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்கிற துணிவே இல்லாதவங்க எப்படி வந்து முழு வாழ்க்கையை வாழ முடியும்? அது முதல்ல தப்பு. அந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் என்றைக்கும் யாரும் போகவே கூடாது. இதெல்லாம் கூட சொல்லணும் அப்படின்னா, நிறைய பாட்டு வந்து நமக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். இந்த தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை மறக்கலாமா, அந்த பாட்டு. அப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஸோ வாழ்க்கைங்கிறதுல அப்ஸு டவுன்ஸு போராட்டம் எல்லாமே வரும். நம்ம அதை வந்து எதிர்கொள்ளணும், ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியம் வரணுமே தவிர எப்பயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் இருக்கணும்னு அப்படியே கனவு கண்டுட்டு இருக்க முடியாது. ஒரு போட்டியில் ஒரு 100 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு குழந்தைக்கு தான் அல்டிமேட்லி கிடைக்க முடியும். எல்லா குழந்தையுமே வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபெயில்யூர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்றில், இப்போ ஒரு தொழில் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், நம்மளை விட எப்போ பாரு இன்னொருத்தரை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை நகர்த்தக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்காருன்னா அது வந்து பணத்தால் மட்டும் இல்லை,
மன நிறைவுனால தான் வந்து எதையுமே வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பாட்டோட ஒரு வரி இருக்கு, வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே. ஸோ எண்ணம் போல் தான் வாழ்க்கை. வாழ்க்கை வந்து உயரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம எண்ணத்தை வந்து உயர்வா கொண்டு போகணும். அதாவது எனக்கு தோன்ற ஒரு சில வரிகளை நான் கவிதையா சொல்றேன். உளி கொண்டு செதுக்கிட்டால் ஊறுவரும் கல்லுக்கென்று, சிற்பியவன் சிந்தித்தால் சிலையதுவும் தான் வருமோ. எனவே கஷ்டங்களை சிந்திக்காமல் சாதிக்கவே பிறந்தோம், சலனம் வேண்டாம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஸ்டபர்னா நிக்கணும். அப்புறம் இன்னொரு கான்செப்ட், வயசாச்சுன்னா நமக்கு ஆரோக்கியம் கெட்டுடும், நமக்கு வந்து இவ்வளோ வயசாச்சு கண்ணாடி போட வேண்டி வரும், இவ்வளோ வயசாச்சு நமக்கு சுகர் வரும். யார் சொன்னாங்க? கிடையவே கிடையாது. நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. நான் எப்படி புதுப்பிச்சுக்குது? நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி. நம்ம நம்மளை வந்து 80 வயசான மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோன்னா நம்ம ஒவ்வொரு செல்லும் உடம்புல 80 வயசுக்கு உண்டான மாதிரி பிஹேவ் பண்ணும். இல்லை என் வயசு 20 தான் அப்படின்னு நான் நம்பினேன்னா 20 வயசா என்னோட ஒவ்வொரு செல்லும் எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணும். ஸோ நம்ம எண்ணங்களை வந்து என்றைக்குமே பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட் ஆல்வேஸ். அதனால தான் நான் சொல்ல வரேன், என்றைக்குமே மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபித்தல் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. யாக்கையே கோவில், மனமே தெய்வம்ங்கிறாங்க. ஸோ நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது மனசு, மனசும் உடம்பும் இன்டர்லிங்க்டு. ஸோ நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். ஈவன் நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இதை வந்து காகபுஜுண்ட மகரிஷி கூட நர்பவிங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டுவாங்க. நர்பவினா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நர்பவி நர்பவி நர்பவின்னு சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.